வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபிட்டு ஒரு 400 சதுரடி வீடு கட்டுவதற்கு ஒரு சிம்பிள் பிளான், என்ன பட்ஜெட் வரும் அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை வந்து டெய்லி அப்டேட் போட்டுக்கிட்டுருக்குறோம், புது விதமான வீடியோக்கள் மற்றும் சப்ஸ்கிரைபர்களுக்கு தேவையான வீடியோக்களை தினமும் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், அநேக டிப்ஸ்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் பிளான், ஒரு 400 சதுரடி 20x20 பிரிக்ஸு, வந்து சாலிட் பிளாக் பிரிக்ஸு. நீங்கள் ரெட் பிரிக்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ 400 ஸ்கொயர் ஃபிட்டு 20x20 ஈஸ்ட் ஃபேஸிங். இதில் பாருங்கள், ஹால் வந்து 9.5x15 கொடுத்துருக்கேன், கிச்சன் வந்து 8x9, பெட்ரூம் வந்து 10.5x9, இதுதான் உள்ள அளவு கொடுத்துருக்கேன். டாய்லெட் வந்து 5.5x3, வாஷிங் ரூமு 3.5x3 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை ஓரலாக பார்த்துருவோம். இப்போ ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 9.5x15, இதுக்கு வந்து நிலை வைக்கிறது, டோர் வைக்கிறது வந்து நீங்கள் வந்து சென்ட்ரா இந்த இடத்துல வச்சுக்கலாம், டோர் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து நம்ம கிச்சன் போகிற மாதிரி அண்டு பெட்ரூம் போகிற மாதிரி, அதே கூட நான் வந்து இப்போ உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, கிச்சன் அண்டு பெட்ரூம். இப்போ இதில் வந்து டோர் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம், பெட்ரூமுக்கு வந்து டோர் இங்கே கொடுத்துருக்குறோம். அடுத்து கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து இந்த பக்கம் போகிற மாதிரி, இதில் வந்து நமக்கு கிச்சனில் வந்து விண்டோ வேணும் அப்படின்னா இதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு விண்டோவும் இந்த சைடு கிழக்கு பார்த்து ஒரு விண்டோ வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சிங்கு தொட்டி வர்ற மாதிரி, இந்த கடப்பாக்கள் நம்ம பாத்திரங்கள் ஒரு சிங்கு எங்கே வரும் அதுக்கு நேராக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் நல்லா கிடைக்கும். ஓகே, அடுத்து பெட்ரூமுக்கு வந்து இந்த மூலையில் வந்து வாசல் கொடுத்துருக்குறோம். எப்பயுமே வந்து வாசல் கொடுக்கும்போது வந்து ஒரு மூலையில் கொடுத்தா தான் நமக்கு அந்த ரூமை ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் இந்த மூலையில் கொடுத்துருக்கேன். கிச்சனுக்கு நம்ம இந்த சைடு கொடுத்துருக்குற மாதிரி பெட்ரூமுக்கும் இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருங்க. இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு ராயலாக இருக்கும், கதவை திறந்தாலும் நமக்கு இந்த காற்று இந்த லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வரும். நிலை வைக்கும்போது ஜன்னலு எதிர்த்தாப்பில் வர மாதிரி செய்ய நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டோருக்கு நேராக இங்கே விண்டோ, அதே போல் ஹாலுக்கும் இங்கேருந்து இதுக்கு நேராக ஒரு விண்டோ கொடுத்துருக்கேன். நல்லா காற்றோட்டம் நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டோம், கிச்சன் பார்த்துட்டோம், 8x9 ரெண்டு விண்டோ டோர் இங்கே கொடுத்துருக்கோம். பெட்ரூமில் வந்து இங்கே டோரு, இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்குறோம். பாத்ரூம் வந்து அட்டாச், பெட்ரூம்லேருந்து போகிற மாதிரி உள்ளே போகிற மாதிரி. இன்னொன்று வந்து ஹால்லேருந்து வாஷிங் ரூம் இங்கே கொடுத்துருக்குறோம். ஹாலில் வந்து நமக்கு ரெண்டு ஜன்னல் கண்டிப்பாக வேணும், ஒன்று வந்து முன்னாடி, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கதவை திறந்து பார்க்காம ஜன்னலை திறந்து பார்க்குறதுக்காக இந்த ரூமினுடைய சென்டருக்கு ஒரு விண்டோ கொடுத்துருங்க. இன்னும் காற்றோட்டம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபிட்டு அருமையான சிம்பிள் பிளான் நம்ம பார்த்தோம். இதனுடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரீட் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8 to 9 வரைக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். ஷீட்டு போடுற மாதிரி இருந்தால் நம்ம 6 லேக்ஸில் முடிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ கொடுத்த கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம், பாய்.